தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் புல்லட்டின் சேனல் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை அடியேன் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிறையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. தீபாவளி பண்டிகை ஒரு மகத்தானது, உயர்வானது, வாழ்வில் கிடைத்தற்கு அரியது. எது எப்படியோ தீபாவளி பண்டிகை ஒரு ஒளி திருவிழா. மனதில் உள்ள இருளையெல்லாம் போக்கி மனதில் சந்தோஷத்தையும் பூரிப்பையும் குதூகலத்தையும் இரட்டிப்பான மகிழ்ச்சியும் தரக்கூடியது, தித்திப்பானது தீபாவளி திருநாள். இந்த நாள் முழுவதும் அந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள நல்லதொரு சந்தர்ப்பத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். நரகாசுரன் கிருஷ்ண பரமாத்மா இருவரும் தொடர்புடையது. இருளை அகற்றி ஒளியை நமக்குள் உள்ளே சுவாசிக்கின்ற ஒரு அற்புதமான பொன்னான திருநாள் தீபாவளி பண்டிகை. இந்த தீபாவளி பண்டிகை இதை பயன்படுத்தி எப்படி வெற்றி பெறலாம்? 100% வெற்றி பெறலாம். இருளை அகற்றினால் ஒளி உண்டாகும். வாழ்க்கையில் முதலில் இருளில் இருந்துதான் வெளிச்சம் வந்தது. அசையாத பிரபஞ்சத்திடம் இருந்து முதலில் தோன்றிய அசைவுதான் சக்தி. நிறைய வேடிக்கையான விஷயங்களை எல்லாம் சொல்லலாம். அப்படி சொல்லுகின்ற பொழுது நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. அதாவது, நம்முடைய வாழ்க்கையில் மனம் என்கின்ற ஒரு கருவி, அந்த மனம் என்கின்ற ஒரு கருவி பலவாறாக நம்மை செயல்படுத்துகிறது. மனம், சித்தம், ஆன்மா, கடவுள் என்று ஒரு கூட்டணி. மனம், உடல், உயிர், இது ஒரு மூன்றும் ஒரு கூட்டணி. மனம் என்பது நீர்மோர், சித்தம் என்பது கெட்டி தயிர். இந்த இரண்டு மனத்தை சித்தத்தோடு ஒடுக்க வேண்டும். சித்தத்தில்தான் பல ஜென்மங்களில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை பதிவுகள் எல்லாம் உள்ளே ஒளிந்திருக்கின்றன. சில நேரங்களில் மிக ஆழமான உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். சித்தத்தில் உள்ள பலவிதமான அழுக்குகளை, பூர்வ ஜென்ம பந்தங்களை, அதில் உள்ள குற்றம் குறைகளை நீக்குவதற்கு பிறவி எடுக்கிறோம். ஆக சித்தத்தில் உள்ள அழுக்கை நீக்கிவிட்டால் அந்த சித்தம் ஆனந்தமாக மாறி வேண்டும். ஆனந்தமாக மாறிவிட்டால் பிறவி இல்லாத நிலை. அப்படி பார்க்கும்போது வேடிக்கையான ஒரு கதை. ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு, அதாவது தன்னுடைய மனைவியின் மூலமாக பெற்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை. அந்த குழந்தையை பொறுத்தளவில் வளர்ந்து வருது. இவரோ ஒரு ஏழ்மையான ஒரு தொழில் செய்கிறார், ஒரு வேலைக்கு போகிறார், மாதமான ஒரு குறைந்தபட்ச வருமானம். பெண் வளர்ந்து பூ பெய்து திருமண காலத்திற்கு வந்துட்டா. திருமணம் வச்சாச்சு, அதுக்குரிய பணம் பத்தலை. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து புழுங்கிக்கிட்டே இருக்கார். இன்னொரு 10,000 ரூபா பணம் இருந்தால் கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கார். திடீர்னு அவருக்குள்ளோட ஒரு மனம், வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரலாம், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. உடனே அவர் என்ன பண்ணார், வீட்டை விட்டு வெளியே கிளம்பி கோவிலுக்கு வர்றார். கோவிலுக்கு வரும்பொழுது கோவிலுக்குள்ளற தன்னுடைய பழைய நண்பனை பார்க்க வேண்டிய அவசியம் வந்துடுது. நண்பனை பார்க்குறார். பார்த்த உடனே ரெண்டு பேரும் நீண்ட நாளைக்கு அப்புறம் பார்க்குறாங்க. கட்டி தெளிவு இருக அணைத்து கொண்டு அளவலாவி அன்போடு முகர்ந்து, எப்படி இருக்க, என்ன வரும், ஏன் சோர்வாக இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குது, என்ன விவரம்னு கேட்க இவன் அப்படியே எல்லா விவரத்தையும் சொல்கிறான்.
அவன் உடனே என்ன பண்ண அவன் நண்பன் பார்த்தான், இதுக்கு ஏன்டா இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பாக்கெட்லேருந்து ஒரு 10,000 ரூபாயை எடுத்து இதை வைத்து பிள்ளை கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்து, பிறகு பார்த்துக்கலாம் போ அப்படின்னா அந்த பணத்தை அப்படியே கோவில் முன்னால் வைத்து கண்ணீர் மல்க வீட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். இது ஒரு நிகழ்வு. இப்போ 100 நிகழ்வு நடக்குது. ஒருத்தன் வீட்டில் உட்காந்து நல்லா புக்கு படிச்சுக்கிட்டே இருந்தான், நல்ல முறையில் அமைதியாக பொறுமையாக இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்ன நினச்ச தெரியல, வீட்டை விட்டு வெளியே போகலான்னு நல்ல சௌகரியமாக படித்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டான், வெளியே கிளம்பிட்டான். வெளியே கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு பிரதான சாலையை கடக்க முயற்சிக்கிறான். எங்கேருந்தோ வந்த வேன் கவனம் இல்லாமல் இவனை அடித்து இவன் கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் கடந்து ஆஸ்பத்திரியில் அவனை கொண்டு அட்மிட் பண்ணி கட்டு காயம் கால்களெலாம் முறிஞ்சிருக்கு. அவன் அங்கே படுத்துருக்கிறான். வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு திடீர்னு தூண்டினது அது சித்தம். இது இந்த சித்தம் வந்து என்னாகும் அப்படின்னா அது ஒரு தருணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே உள்ள தீய பதிவுகளை அதை அனுபவிக்க வேண்டும் என்று சித்தம் மனதின் வாயிலாக கட்டளையிடும். மனம் என்பது அவ்வப்பொழுது உண்டாகக்கூடிய விஷயங்களை பார்த்தவனே பார்க்கறது, பிடிச்சது பிடிக்காதெல்லாம் விட்டுரும். திடீர்னு ஒரு பெரிய நல்லது நடக்குது, ஒரு பெரிய தீமை நடக்குது அப்படின்னால் அது சித்தத்தில் பதிவாகியுள்ள அதைத்தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். இந்த கர்மாவையெல்லாம் சுலபமாக அழிக்கலாமா? கண்டிப்பாக முடியும். இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னால், அதனால தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் தீப ஒளி திருநாள் என்று விளக்கு ஏற்ற சொன்னாங்க. அதாவது விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கினை விளக்கும் விளக்கு உடையார்கள், ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி கொன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனேனர். இந்த சித்தத்துக்குள்ளோர அந்த ஒளியை நாம் உள்ளே கொண்டு போயிடணும். விளக்கு ஏற்றி அகண்ட அகண்ட தீபங்களாக ஏற்றணும், வண்ண வண்ண தீபங்கள் ஏற்றணும், நல்ல நறுமுகை ஏற்றணும், வீடுகளுக்கெல்லாம் தோரணமாக மாலை போடணும். தீபாவளி அன்னைக்குன்னா ஸ்வீட்ஸ் வாங்குகிறோம், வெடி வாங்கிடுறோம், புது துணி வாங்கிடுறோம். சில வீடுகளில் சாமி கும்பிட்றோம், சில வீடுகளில் சாமி கும்பிட்றதில்லை. இப்போ சமைத்த சாப்பாடை இறைவனுக்கு படையல் போடணும், அதுவும் கிடையாது. இறந்து போன முன்னோர்களுக்கு நாம் நினைத்து நன்றி சொல்லணும். அந்த முன்னோர்களினுடைய தொடர்புகள் எல்லாம் நம்ம சித்தத்துள் ஒடுங்கி இருக்கும். ஒரு ஆன்மா வந்து பயணப்பட்டு வந்து நம்மக்கிட்ட பேச வருதுன்னா அது முதல்ல சித்தத்துக்குள்ளற அதனுடைய ரெக்கார்டு இருக்கும். அந்த ரெக்கார்டு எங்கேருந்து வந்ததுன்னா தாயின் கருவறையில் இருந்து நமக்கு கிடைக்கும். தாயின் கருவறையில் நாம் ஒரு 15 நாட்கள் இருந்து கருவிலிருந்து வெளியே வர்ற வரையிலும் அந்த கர்ம வினையெல்லாம் உள்ள இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். அது டிஎன்ஏ மூலியமாக அப்பா வழி அம்மா வழி மூலியமாகவோ எல்லாம் வந்து சேரும். நாம் நினச்சிக்கிறோம் எங்கள் பாட்டை பண்ண தப்புக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்பீங்க. இதெல்லாம் இந்த சித்தம் என்பது, அதான் சித்தத்தை எல்லாம் நிர்மூலமாக்கியவர்கள் சித்தர்கள்னு சொல்வான். அப்போ சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கும் அடியேன்னு சொல்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்போ அழகு எங்கே இருக்கிறது என்றால் சித்தமற்ற நிலை, தாட் ப்ராசஸ் அற்ற நிலை, எண்ணமற்ற நிலை, அதுதான் சித்தர்கள். அப்போ இந்த சித்தர்களை எல்லாம் வணங்கலாம், அவர்களுடைய ஜீவ சமாதிக்கு போகலாம். ரொம்ப வேண்டாம் சார், நல்ல விளக்கு நல்ல பூக்களால் அலங்காரம், அந்த விளக்கை ஏற்றி அதன் முன்னே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். அந்த ஒளியிலிருந்து கிளம்புகிற ஒரு பேராற்றல் அது மனத்திற்குள் உள்ளே சென்று உளப்படும். கிருஷ்ணர் என்ற சொல்லுக்கு உழுதல் என்று பொருள், உளப்படுதல் என்று பொருள். உளப்பட்டது மனம், தெளிக்கப்பட்டது தர்மம், கிருஷ்ணருடைய வருகை அதுதான். ஸோ அசுரனை சம்ஹாரம் பண்ணார், அஞ்ஞானத்திலிருந்து நம்மை மெஞ்ஞானத்தை நோக்கி அழைத்து கொண்டு போகக்கூடிய நாள் தீப ஒளி திருநாள். வீட்டில் விளக்கு ஏற்றுங்க, நறுமுகை கொண்டாடுங்க, வழக்கத்துக்கு மாறாக கோவிலுக்கு போங்க. நிறைய பேர் கோவிலுக்கு போகிறதே இல்லை. பட்டாடைகளும் புத்தாடைகளும் உடுத்தி கொண்டு பூவியர்களும் மழலையர்களும் கணவன்மார்களும் எல்லோரும் குடும்ப சகிதமாக ஆலயத்திற்கு போகணும். ஆலயத்தில் அன்று இறைவன் எல்லாருக்கும் எப்படி சொல்வார், சித்தத்தை நாசம் செய்யக்கூடிய வகையில் சொர்ண ஆக்ரஷ்ண பைரவர் மூலமாக அவர் எல்லா அனுகூலத்தையும் தருவார். அந்த பதிவு நம்முடைய வேண்டும். அன்றைய தினம் ஆலயத்திற்கு போக வேண்டும், பண்டிகை தோறும் ஆலயத்திற்கு போக வேண்டும். ஆலயம் தொடுவது சாலவும் நன்று என்று சொல்வார்கள். சால் என்பதற்கு சித்தத்தில் உள்ள மறைந்திருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கக்கூடியதுன்ற அர்த்தம். சாலவும் நன்று, குடத்தில் இருக்கக்கூடியது உள்ளே ஒடுங்கி இருக்கும், ஷால் என்பது விரிந்திருக்கும். அதனால் விரிந்த தெரிந்த தெளிந்த மனது உடையவராக வாழ்வில் புத்தம் புதிய எண்ணங்களையும் நல்ல வாழ்க்கை சிந்தனைகளையும் பூரிப்போடு மகிழ்ச்சியாக இறைவன் கொடுத்த இந்த உலகை நன்றாக அனுபவித்து கொள்ளக்கூடிய பேரு உடைய நாள், பீடு உடைய நாள் தீபாவளி திருநாள்.
அன்றைய தினம் உங்கள் வீட்டில் எண்ணமற்ற விளக்குகளை ஏற்றுங்கள். ஆவலி என்றால் வரிசை வரிசையாக ஏற்றுங்கள். அடுத்த தலைமுறை வரையிலும் உள்ள கர்மாவை தொலைத்து புத்தம்போது மனிதனாக கீர்த்தி உள்ளவனாக சிறப்புள்ளவனாக வாழ உங்களுக்கு அடியேன் பணிவோடு காஞ்சி மகா பெரியவரின் ஆசீர்வாதத்தையும் வேண்டி பணிந்து வேண்டுகிறேன். தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம்.